சாம்பார் பொடி வாங்கி யூஸ் பண்ணேன். சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்கு. கேழ் வகையான தோசை மாவும் இருக்கு. அது மார்னிங் டிஃபனுக்கு குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளவு ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. நீங்க இது வச்சு சாம்பார் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். அன்னன்னி ஆர்டர் அன்னன்னிக்கு அரைச்சு அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமா உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. என் அன்பு வணக்கம். நான் இட்டாலியன் குசைனில் ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாஸ்தா பண்ணியிருக்கேன். ஈவன் டோ கூட நிறைய கைண்ட்ஸில் டோ பண்ணுவேன். எல்லோ பாஸ்தா டோ, ரெகுலர் பாஸ்தா டோ, செமலினா டோ, ஹோல் வீட் பாஸ்தா டோ, இந்த மாதிரி பல விதமான டோ பண்ணுவேன். பாஸ்தானாலே மைதா முட்டை போட்டு தான் மாவை பிசைவாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஈவன் மைதா பிடிக்காதவங்க கூட இந்த பாஸ்தாவை சாப்பிட முடியும். ஏன்னா நான் கோதுமையில் பண்ண போகிறேன், முட்டை சேர்க்க போகிறதில்ல. ஆனால் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்க போகிறதில்ல. ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே பண்ண மாதிரி நம்ம பாஸ்தா பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு முக்கால் டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சாதாரண ரிஃபைன் ஆயில் ஊற்றிக்கோங்க, நல்லதாகவே இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம துணியை போட்டு மூடி வச்சிடலாம். கோதுமையில் க்ளூட்டன்ற ப்ரோட்டீன் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணணுன்னா கன்ஃபார்மாக அரை மணி நேரம் ஊறணும். அந்த கேப்பில் நம்ம பாஸ்தாக்கு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கத்தியை இப்படி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ரெண்டு கோடும் இந்த பக்கம் இந்த கண்ணையும் எடுத்துடலாம். இல்லை எங்கள் வீட்டில் கத்தி இல்லை அப்படின்னா நான் எப்படி கட் பண்ணுறது? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்க அருகாமனையில் இப்படி பின்னாடி இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த மட்டும் லேசாக கட் பண்ணிட்டு இப்படி கத்தியால் லேசாக கட் பண்ண தக்காளியை தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் லேசாக வேக வச்சுக்கலாம். என்னால் சூடாக இருக்கும்போதே எடுக்க முடியுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எடுக்க முடியலன்னா நீங்கள் கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். இல்லைனா ஆறுனப்புறம் கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். தோலை உரித்த தக்காளியை நம்ம இப்படி வெட்டிக்கலாம். சும்மா இப்படி ரஃபாக கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்படி ரஃபாக கட் பண்ண தக்காளியை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தோலை நீக்கிறதுக்கான காரணம் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதுக்காண்டி தான். தக்காளி நல்லா மைய அரைஞ்சிருச்சு. டொமேட்டோ சாஸுக்கு ஆறு தக்காளி போட்டு நான் செய்கிறேன். அதுக்கு அரை வெங்காயத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடையில் ஆலிவ் ஆயில் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலை வாங்கிடாதீங்க. சாதாரண ஆலிவ் ஆயில் வாங்கினாலே போதும், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சாதாரண ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலே போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த சாஸுக்கு தேவையான உப்பை பாதி சேர்த்துக்கலாம். மிச்ச பாதியை இந்த சாஸ் கொதித்து வத்தும், அப்புறம் பாஸ்தா போட்டு ஃபினிஷ் பண்ணும்போது மிச்சத்தை சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் கொதித்து ரெடி ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம பாஸ்தாவை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு இப்படி கட் பண்ணிக்கிட்டு இப்படி கட் பண்ணிக்கிட்டு ஒரு பீஸை இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு முனையில் லேசாக இப்படி மடிச்சுட்டு இப்படியே ரோல் பண்ணோம்னா பாஸ்தா ஷேப் ரெடி. ஸோ இன்னொரு வாட்டி காட்டுறேன். டொமேட்டோ சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை எதுக்கு சேர்க்குறோன்னா தக்காளியில் புளிப்புத்தன்மை உண்டு, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சர்க்கரையை சேர்ப்போம். ஸோ நான் இப்போது புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 6 தக்காளிக்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம உருட்டி வச்சிருந்த பாஸ்தாவை இப்போ வெந்து எடுத்துடலாம். பாஸ்தா எப்போவுமே கொதிக்கிற தண்ணியில் தான் வேக வைக்கணும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். பாஸ்தாவை ஷேப் பண்ணி வைக்கும்போது துணியை வச்சு மூடி வச்சுக்கோங்க, அப்போ தான் அது காயாமல் இருக்கும். பாஸ்தா எப்படி குக் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது, பாஸ்தா எல்லாம் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து மிதக்கும். மேலே வந்து மிதந்துருச்சுன்னா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பாஸ்தாவையும் ஏற்கனவே பண்ண டொமேட்டோ சாஸையும் மிக்ஸ் பண்ணாலே அமேசிங்காக இருக்கும். நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்,
அரபியட்டா சாஸ்ன்னு ஒன்று பண்ண போகிறோம். அதே டொமேட்டோ சாஸில் பொடியாக நறுக்கின பூண்டு மிளகாய் வத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக பண்ண போகிறோம். கால் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம், நாலு பூண்டையும் பொடியாக நறுக்கிக்கலாம், அதோட நாலு காளானையும் கட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நறுக்கி வச்சுருந்த பூண்டியும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச வத்தலை ஒன்று பாதிமாக அரைச்சி வச்சதை நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கலாம். ஓகே, காலையில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸை ஊற்றிக்கலாம். இப்போது வேக வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, மஷ்ரூம் இதெல்லாமே வந்து உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுனா கம்மியாக போட்டுக்கோங்க. இது இல்லாமல் மற்ற காய்கறிகள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூமும் பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். யூரோப்பியன் ஃபுட் மிளகு இல்லாமல் எப்படி? மிளகை சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி துளசியை போட்டு இறக்கிக்கலாம். துளசியும் டொமேட்டோ சாஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் துளசியை போட்டு இறக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.